நானும் என் பையனும் ஏமாந்தோம். அங்கே அவன் வெறும் தொழிலாளி தான். அப்பா, நீங்கள் எப்போவும் என் கூட துணையாக இருக்கணும். வந்ததும் என்ன செய்யுது? ப்ரொடக்ஷன் மிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் அது பிளாக் பண்ணி புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். கணேஷ், அதுக்காக மூணு நாள் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணால் கம்பெனிக்கு பெரிய லாஸ் வருமே. ஓ அப்படியா? வா பாரு ராஜா பாரு, இப்படி ஒரு ஷேப் இல்லாத உடஞ்சி போன பிஸ்கெட் அனுப்புனா கம்பெனி ரெப்புடேஷன் என்ன ஆகிறது? கணேஷ், இது மிஷின் ப்ராப்ளம் இல்லை, டையோட ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்கெட் ஷேப் தான் மூணு மாதத்தில் ஸ்டாப் பண்ண போகிறோமே. இதுக்கு போய் புது மிஷின் வாங்கினா கம்பெனி தண்ட செலவு தானே? நீ ஒரு சூப்பர்வைசர், சூப்பர்வைசர் வேலை மட்டும் பாரு, சீனியர் மேனேஜர்க்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்காத. சாரி சார், இப்போனா உங்களுக்கு பிஸ்கெட் ஷேப் ஆகணும் அவ்வளோ தானே? ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க ப்ளீஸ். என்ன ராஜா, சரியாயிச்சா? பாருங்க என்ன ஷேப், ஓகே தானே இப்போ? சரி சரி, ஓகே வா. சார் சார், ஒரு பீர் ஃபேக்டரியை கிராஸ் பண்ணுற மாதிரி குப்புன்னு அடிக்குது. காலிலே கிசாவா? பித்தப்பையில் கல் வந்தாதான் நீ எல்லாம் திருந்துவ. கண்ணு, என்ன கண்ணு? பல்லு வலி பொறுக்க முடியல கண்ணு. பல்லு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போற? ஓரமாக உட்கார வேண்டியதானே. ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். கண்ணு, பல்லு வலி மறந்துட்டு நல்லா கடக்கு முடக்குன்னு பட்டா நீ கடிக்கிற? நான் துப்புறத்துக்குள்ள இங்கிருந்து போயிடு. என்ன வயசான காலத்துல வன்முறை போட்டுருவேன், குத்திடுவேன். இது என் சட்டி தான் தம்பி, இத போட்டுக்கிட்டு எத்தனை பண்ணிருவேன் நானு. என்ன பண்ணிருக்க? டான்ஸ். இது முதல்ல ஜெட்டியா இல்ல ஜெல்லிக்கரண்டியா? இத்தனை ஓட்டம் இருக்குது. இதுக்குதான் பொல்லாதவன் தனுஷ், டேனியல் பாலாஜி மாதிரி போட்டுருவன், குத்திருவன். போய் கேரி பேக் என்ன தாத்து மாட்டீங்க? என்ன தாத்தா, எப்படி இருக்கீங்க? அஜா, மூட்டு வழி தாங்க முடியல, தைலம் வாங்கி வந்திருக்கேப்பா. வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க, தேய்ச்சி விடவா? பிசியோதெரபி டாக்டர் சொன்னாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அடிக்கடி. ஐனா, என்ன நடு ஆள்ல நின்று குளிச்சு நிறுற? கிண்டல் பண்ணாதப்பா, கை ஆடுது. ஆ, சின்ன வயசுல நீ ஆன ஆட்டோ தண்ணி விக்கிற வேலைக்கு இப்படி வேஸ்ட் பண்ணினா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தா இதுக்கு அப்புறம் ஸ்டாப் போட்டு கொடு. குடுறது என்னம்மா, ஜோரம் பரவாயில்லையா? கொஞ்சம் விட்டுருக்கு தம்பி. மருந்து அப்புறம் பழம்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. இந்த வயசுலயும் உங்களுக்கு பேரல் வழி இல்லாம இருக்க முடியல? அக்காவை கிண்டல் பண்றியப்பா? அக்காவா? பத்தலா எத்தனை பேர் பி பிளாக் வந்து ஐயா? இந்தாங்க, நீங்க கேட்டதெல்லாம் இருக்கா, செக் பண்ணிச்சு. நல்லது தம்பி. வலிக்குதா சிஸ்டர்? வாங்க ராஜா, உங்களுக்காக தான் வரட்டும். கர்த்தர் எப்போ உங்க கூடியே. என்ன கால் பண்ணி அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? இன்ட்ரெஸ்டிங், சொல்றேன். இதோ இந்த பாட்டி பத்தி சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குல்ல, அங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அந்த கோவில் மண்டபத்துல தான் ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்திருக்காங்க. நேத்து மதியம் கூட மண்டபத்துல விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போய் கதை சொல்றேன் வரீங்களான்னு கூப்பிட்டுருக்காங்க. குழந்தைங்களும் ஆர்வமா பாட்டி பின்னாடி போயிருக்காங்க. இதை பார்த்த அங்க இருந்தவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு இந்த பாட்டியை பிடிச்சி, யார் நீங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. பாட்டி எதுக்குமே பதில் சொல்லாம். சரி, போலீஸ்க்கு சொல்லிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மண்டபத்தோட மேல்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்களே.
நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் பாட்டி குழந்தைங்களை மண்டபத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாங்களா, இல்ல இது எல்லாமே எதாச்சியா நடந்தான்னு தெரியல. இதுதான் பைபிள்ல கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. கடவுள் நடக்க போற அசம்பாவிதங்களை சில குறியீடுகள் மூலமாவோ இல்ல சில மனிதர்கள் மூலமாவோ தடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. பாட்டி எந்த ஊர் பாட்டி நீங்க? ராஜா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சிஸ்டர் சொல்லுங்க. நம்ம ஆஸ்ரமத்தோட இடம் லிட்டிகேஷன் சம்பந்தமா நாளைக்கு நான் வேலூர் போறேன். ஸோ கொஞ்சம் நைட் மட்டும் ஸ்டே பண்ணி நீங்க கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? ஏற்கனவே ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனா அவங்களால ஈவினிங் வரைக்கும் தான் ஸ்டே பண்ண முடியுமா? சோ கொஞ்சம் ப்ளீஸ். என்ன சிஸ்டர் இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து தங்குனா தங்க போறேன், நான் பாத்துக்கிறேன். காட் பிளஸ் யூ.